ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 7வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் படிக்கிறோம். பீஜமாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சநாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வி நாமகம். மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணார்விந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்க்கு ஜெய். பிரதாவின் மகனே, எல்லா உயிரினங்களின் மூல விதையும் புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக. ஹரியோம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்ஸ்வரூபம் மிலிதம் மேனஹ தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷ்யத்யதேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண. நம்ம கடந்த சில தினங்களா வந்து 7வது அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கோம். பூரணத்தின் ஞானம், பகவானை பற்றிய தெய்வீகமான அந்த அறிவு, உன்னதமான அறிவு, பகவானை பற்றிய பூர்ணமான அறிவு வந்து இந்த அத்தியாயத்தில் பகவான் நம்ம போதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் வந்து பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். பீஜம், பீஜம்னா விதை, பீஜமாம் சர்வபூதானாம் எல்லா உயிர்வாழ்களுடைய விதையும் நானே சொல்கிறார். வித்தி பார்த்த சனார்தனா, வித்தி மீன்ஸ் நாலேஜ், வித்யா அப்படின்னா அறிவு, பீஜம்னா விதை, வித்யானா அறிவு. பீஜமாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனார்தனா தேஜஸ் தேஜஸ் வினாமியகம், அதாவது உயிர்வாளியோட விதையும் நானே, புத்திசாலியோடைய புத்தியும் நானே, பலசாலியோட பலமும் நானேங்கிறார் பகவான். பீஜமாம் சர்வபூதானம் வித்தி பார்த்த சனாதனம் புத்தி புத்தி மதாமம்சி, புத்திமா புத்தினா நாலேஜ், தேஜஸ் தேஜஸ் வினாமியகம். ஸோ பகவான் அவருடைய எல்லையற்ற சக்தி மூலமாக எங்கும் வியாபிச்சிருக்கார். நான் பார்த்தோம் பிரம்மம் பரமாத்மா அண்ட் பகவான். பிரம்மங்கிறது பகவானுடைய ரூபம் இல்லாத தோற்றம். அந்த ரூபம் இல்லாத தோற்றம் மூலமாக பகவான் எங்கும் வியாபிச்சிருக்கார். சூரியன் எல்லா பக்கமும் வியாபிச்சிருக்கிற மாதிரி தன் சக்தியின் மூலமாக, சூரியன் எப்படி தன் சக்தியின் மூலமாக எல்லா பக்கமும் வியாபிச்சிருக்கோ அந்த மாதிரி பகவான் எங்கும் வியாபிச்சிருக்கார். பிரம்மநோகி பிரதிஷ்டாகம், அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் பகவான் தான். அதனால தான் கிருஷ்ணா வந்து பரபிரம்மம். பிரம்மம் அப்படின்னா உருவமற்றது. அந்த உருவமற்றது எங்கிருந்து தோன்றது? பரபிரம்மத்துக்கிட்ட தோன்றுது, பரபிரம்மம். அதனால தான் அர்ஜுனன் சொன்னார் பரம் பிரம்மா, கிருஷ்ணா நீங்கள் தான் அந்த பரபிரம்மம். எப்படி சூரியன்லேருந்து அந்த தேஜஸ் வெளிச்சம் கிடைக்குதோ அது மாதிரி பகவானுடைய இந்த உடலிருந்து வரக்கூடிய தேஜஸ் தான் பிரம்மம், பிரம்மஜோதி. அந்த பகவானுடைய அருவமற்ற தோற்றம் வந்து பகவானுடைய உடலிலிருந்து வரக்கூடிய தேஜஸ். தென் பரமாத்மா, பரமாத்மாங்கிறது எங்கு எல்லா பக்கம் எல்லா எங்கெல்லாம் உயிர் வாழி இருக்கோ அங்கே பகவான் பரமாத்மாவாக இருக்கார். கிருஷ்ண பரமாத்மா எல்லா ஹிருதயத்திலையும் கிருஷ்ணர் பரமாத்மா இருக்கார். தென் பகவான் முழு முதற் கடவுள். இதுதான் பகவானை உணர்ந்திருக்கு மூன்று வழிகள், பிரம்மம் பரமாத்மா பகவான். யோகிகள் ஞானிகள் பக்தர்கள். யோகிகள் வந்து பகவானை வந்து பிரம்மமாக அடைய முயற்சி பண்ணுறாங்க, ஞானிகள் பரமாத்மாவை அடைய முயற்சி பண்ணுறாங்க, பக்தர்கள் பகவானை அடைய முயற்சி பண்ணுறாங்க. இதில் முழுமையானது வந்து பகவான்கிறது ரூபந்தான். ஏன்னா மற்றதை பகவானை தெரிஞ்சுக்கிறதுனால இது ரெண்டும் அது உள்ள அடங்கிடும். பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகாக விளக்கம் கொடுக்குறார். இந்த சூரியன்ட்டிருந்து வெளிச்சம் உஷ்ணம் நமக்கு எங்கிருந்து கிடைக்குது? சூரியன்ட்டிருந்தா கிடைக்குது இல்லையா வெளிச்சம் உஷ்ணம். சூரியனுடைய சக்தி தான் வெளிச்சம் உஷ்ணம். அந்த சூரிய வட்டத்திலிருந்து தான் வெளிச்சம் உஷ்ணம் வருது. அந்த சூரிய மண்டலத்தில் சூரிய தேவன் இருக்கார். சூரிய தேவனை அறிவதுனாலேயே சூரிய மண்டலத்தை பற்றியும் அவருடைய சக்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் பகவானை அறிவதுனாலேயே பிரம்மம் பரமாத்மா எல்லா தத்துவம் அதுக்குள்ளே அடங்கிடும். அதே மாதிரி இந்த அகிலத்தோடைய விதை நானே சொல்கிறார். விதை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, நாத்திகர்கள், முட்டாள்தனமானவங்க, தன்னை பகுத்தறிவாளர்னு சொல்லி கொடுங்க, எல்லாம் தானாக உற்பத்தி ஆகுது இல்லையா? பெரளவு பௌதிக கல்வி கற்றவங்க, பௌதிக கல்வி படித்து நான் விஞ்ஞானியாக இருக்கேன், நான் எல்லாம் கண்டுபிடிச்சிருவேன், எல்லாமே தானாக வருது, தானாக எதுவுமே வராது, விதை தானாக வந்துடுமே. நம்ம விதை போடுறோம். இப்போ விவசாயி வந்து ஒரு விதை விதைக்கிறாருன்னா அந்த அவர் விதை போட்டதுனால தான் செடி வருது. செடி தானாக வந்துடல, விவசாயி வந்து விதை போடுறார், சீடு போடுறார். விதை பீஜம், பீஜமாம் சர்வபூதம் எல்லா உயிர்வாழ்வு விதையும் பகவான் தான். அசைவனை பிரபுபா ரொம்ப அழகாக பொருளோடு சொல்கிறார். மொத்தம் 84 லட்சம் வேணும் உயிரினங்களுக்கு. ஜலஜா நவலக்ஷாணி ஸ்தாவரா லக்ஷவிஞ்சதி கிருமையோ ருத்ர சங்கிரகா பிரக்ஷீனாம் நவலக்ஷணம். நீர்வாழ் உயிரினங்கள், நிலத்தில் வாழ்வன, பறவைகள், புழுக்கள், பூச்சி வகைகள், இந்த மாதிரி எண்ணற்ற ஜீவராசிகள், மொத்தம் ஒட்டுமொத்த 84 லட்சம் வகையான உயிரினங்கள். இந்த உயிர்வாழ்வோட விதையும் பகவான் தான். பீஜமாம் சர்வபூதானாம் எல்லா உயிர்வாழின் விதையும் நானேங்கிறார் கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா தான் விதை போடுறார்.
விதை போடுறது பகவான் தான். அந்த விதை வந்து பகவானுடைய அம்சம்தான், கிருஷ்ணாவுடைய அம்சம்தான் உயிர் வாழ்கள். அந்த விதை எப்படிலாம் வருது, உற்பத்தி ஆகுது, எப்படி தோன்றுது இல்லையா, நமக்கு இந்த உடம்பு கிடைச்சது இல்லையா, உயிர் வாயுகள் தோன்றும் இல்லையா. சிலர் விதை வடிவில் தாவரங்கள் பறவை தாவரங்கள் மரங்கள் செடிகள் கொடிகள்லாம் பார்க்குறோம் இல்லையா, இது விதை போடுறோம். சில விதை வந்து விதை வடிவில் இருக்குது, சில விதை வந்து கரு வந்து அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே கருவாக இருக்குது. விலங்குகள் புழுக்கள் பூச்சி வகைகள் மனிதர்கள்லாம் கருவில் உற்பத்தி ஆகும். அப்புறம் சிலது முட்டை அண்டா பீஜா உற்பிச்சா இப்படி நிறைய வழிகளில் அதுக்கு உடம்பு கிடைக்கிது. உயிர்வாழிக்கு விதவிதமான ரூபத்தில் உடல் கிடைக்கிது, தாவர உடல், மனித உடல், விலங்கு உடல், புழுக்கள் வகைகள், பூச்சி வகைகள், பறவைகள் இல்லையா. பறவைகள் முட்டை பொறிக்குது, அந்த முட்டைக்குள்ள கரு அந்த விதை யார் போடுறா, பகவான் போடுறார். தென் தாவரங்கள் அதுக்கு விதை, அதுவும் பகவான் தான் போடுறார். தென் மனிதனுடைய வயிற்றுக்குள்ள கரு உற்பத்தி ஆகுது, அதுவும் பகவான் தான், பகவான் தான் அந்த கரு உற்பத்தி பண்ணுறார். இப்படி அகிலத்தோடைய அந்த பிரபஞ்சத்தோடைய விதையும் நானே சொல்றாரு கிருஷ்ணா. இந்த அகிலத்தோடைய விதையும் நானே, பீஜமாம் சர்வபூதானாம், எல்லா உயிர் வாழ்வுடைய விதையும் நான் கிருஷ்ணா தான். பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்தம் ஓம்காரம் பிரிக்ஷாம எதிரே வச்சேங்கிறார் 9வது அத்தியாயத்தில் பகவான். பீஜம் பிதா, பிதானா தந்தை, இந்த அகிலத்தோட தந்தை தாய் முன்னோர் காப்பவன். பிதா மாதா தாதா பிதாமகா, பிதாமகன ஆன்செஸ்டர் மூத்த முன்னோர்கள். மாதா தாதா அப்பா அம்மா, இந்த அகிலத்துடைய தாய் தந்தை முன்னோர் காப்பவன் எல்லாமே நான் தாங்கிற கிருஷ்ணா. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரம் ஓம்காரம், ஓம்காரம் வந்து ஓம்கிற பிரணவ மந்திரம், எந்த ஒரு மந்திரம் ஓம்கார மந்திரம் எல்லாம் தொடங்காது. ஓம் சிவாய நமக, ஓம் கணபதியை நமக, ஓம் கார்த்திகாய நமக, ஓம் சக்தியை நமக, எந்த ஒரு நாமம் சொன்னாலும் அதில் ஓம்கார மந்திரம், அந்த ஓம்கிற பிரணவ மந்திரம் என்னை தான் குறிக்குதுங்கிறார் பகவான். ஓம் ஓம்காரம் பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரம் ரிக் சாம யஜுரே வச்ச, வேதங்களாலும் வேதங்களும் அவர் தான், வேதங்களை அறிவுப்பட வேண்டியவர் அவர் தான். இப்படி பகவானுடைய வைபவங்கள், அவருடைய மகிமைகள், அவர் எங்கும் வியாபிச்சிருக்கார். தன் சக்தியின் மூலமாக பகவான் எங்கும் வியாபிச்சிருக்காரு. அதே சமயத்தில் அவர் வந்து ஒரு நபர், புருஷோத்தமர், பரபிரம்மம் புருஷோத்தமர், அவர் வந்து எண்ணற்ற லீலைகள் புரிகிறாரு. அதே சமயத்தில் அவர் தன்னுடைய சக்தியின் மூலமாக எங்கும் வியாபிச்சிருக்கார். இதுதான் அவருடைய தனித்தன்மை. நம்ம எந்த அளவுக்கு சரணடைகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நம்ம தன்னை வெளிப்படுத்துறார். ஏதாமா பிரபத்தந்தி தாம் ஸ்ததைவ பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தி மனுஷ்யா பார்த்த சர்வசங்கிறார் பகவான். ஒருவர் என்னிடம் சரணடைதற்கு ஏற்றார் போல, ஒருவர் என்னிடம் சரணடைதற்கு ஏற்றார் போல அவருக்கு நான் பலன் அளிக்கின்றேன். எல்லோரும் என் வழியை பின்பற்றுகிறார்கள் அர்ஜுனா, கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ணாவை சரணடைகிறோம், பகவத்கீதையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்குமா, பகவானை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்குமா, ஆச்சாரியருடைய வழிமுறையை பின்பற்றுமா, பூர்வாச்சாரியர்கள் பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியரை நம்ம பின்பற்ற தயாராக இருக்குமா. அப்புறம் நம்பிக்கை, இதில் நமக்கு நம்பிக்கை இருக்கா, நம்பிக்கை இல்லைன்னா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது. சம்சய ஆத்மா வினஷ்டிதிங்கிறார் கிருஷ்ணன், நம்பிக்கையற்ற ஆத்மாவோட லைஃப் முடிஞ்சுது அவ்வளோதான். அஸ்ரத்ததானா புருஷா தர்மசாஸ்ய பரந்தபா அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை, ஆஸ்ரத்தானா நம்பிக்கை இல்லாதவங்க. இப்போ நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை வைக்கிறவங்க என்ன ஆவாங்க, சரியாக வழி நடத்தப்படுவாங்க. பகவான் மேலே நம்பிக்கை வச்சு பகவத்கீதையை படிக்கிறவங்க, பிரபுபாதர் ராமானுஜர் மாதிரி ஆச்சாரியர்கிட்டருந்து கேட்குறவங்க, பூர்வாச்சாரியர்கள் ஆச்சாரியருடைய வழிமுறையை பின்பற்றுறவங்க, பகவத்கீதையை படிக்கிறவங்க நம்பிக்கை உள்ளவங்க, அது மேலே நம்பிக்கை வச்சு பண்ணும்போது அவங்க அதோடைய பலன் அடைவாங்க, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. கிருஷ்ணா தெளிவாக சொல்லிட்டார். நம்பிக்கை அது எந்த அளவுக்கு சரணாகதி பண்ணுறமோ அது பொறுத்து இருக்கு. நம்ம சரணடைவது கேட்டார் போலங்கிறார் கிருஷ்ணா. அதே மாதிரி நம்பி கேட்டுறவங்க என்ன வாங்க, அஸ்ரததா அஸ்ரததா நம்பி அஸ்ரததானா புருஷா நம்பி கேட்டுற நபர் தர்மஸ்யாச பரந்தபா, பரந்தபான எதிரிகளை தவிக்க செய்பவன் பரந்தபன் அர்ஜுனன். அர்ஜுனன் கண்டு எதிரிகளை நடுங்குவான், அவ்வளோ மாவீரன் போ வீரர் அர்ஜுனன். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், ஏ பரந்தபா அர்ஜுனா, நம்பிக்கையற்றவர்கள் இந்த தர்மத்தின் மேலே, பாகவத தர்மம் பகவத்கீதை இந்த சனாதன தர்மத்தின் மேலே நம்பிக்கையற்றவங்க, அஸ்ரத்ததானா புருஷா தர்மஸ்யாச பரந்தபா, இந்த நம்பிக்கையற்றவங்க என்ன வாங்க, அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சாரவத்மனி, பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் உழண்டுக்கிட்டே இருப்பாங்க, பிறப்பு இறப்புங்கிற கடலில் மூழ்கி தத்தளிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஆச்சாரியனுடைய வருகையை எதுக்காக, நம்மளை இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து விடுவிக்கிறது தான். பகவான் பகவத்கீதையை கொடுத்ததும்
பகவத்கீதை, இதிகாச புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம், வேதங்கள், இதெல்லாம் நம்மளை வந்து பிறப்பிறப்பு சக்கரத்துலேருந்து விடுவிக்கிறது தான். ஸோ பகவான் வந்து பகவத்கீதை மூலமாக நம்மளை பிறப்பிறப்புலேருந்து விடுவிக்கிறார். உன்னை வந்து பிறப்பிறப்பு சக்கரத்தை நான் விடுவிச்சிருவேங்கிறார் கிருஷ்ணா. அவரை சரணடைஞ்சோன்னா அது எப்படி பண்ணணுங்கிறது ஆச்சாரியர் வந்து சொல்லிக் கொடுக்குறார். பிரபுபாதர், ராமானுஜர் மாதிரி ஆச்சாரியர் வந்து எப்படி நம்ம பகவானை சரணடையணும், எப்படி பிறப்பு இறப்புலேருந்து விடுபடுறது, அதுக்குதான் பக்தி மார்க்கத்தை போதிக்கிறாங்க. பக்தி தொண்டு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாமம் ஜபிக்கிறது, பகவத்கீதை பாகவதம் பிரபுபாவுடைய புஸ்தகங்கள்லாம் வாசிக்கிறது, பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறது, கோயிலில் போய் பகவானுக்கு சேவை பண்ணுறது, நம்மளால் இயன்ற சேவைகள் பண்ணுறது, புத்தக விநியோகம் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்ம நம்பிக்கை உறுதியாயிடும். பக்தருடைய சங்கத்திலேருந்து பண்ணும்போது தான் நம்ம வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம், முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். இப்போ நம்பிக்கை தான் பிரச்சனையே. நிறைய பேருக்கு சந்தேகம், கோயிலில் உள்ள விக்கிரகம் சாப்பிடுமா, எல்லா பிரசாதம் படைக்கிறாங்க, போகா படைக்கிறாங்க, கோயிலில் பழங்கள் வாங்கின்னு போகிறோம், தானியங்கள் சமைக்கிறோம், பகவானுக்கு வந்து படைக்கிறோம், ஆஃபர் பண்ணுறோம் இல்லையா, போகா பகவானுக்கு உணவு படைக்கிறோம், பிரசாதம் கொடுக்குறோம், அது கடவுள் ஏற்றுக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் இருக்கும். அப்படியே தானே இருக்குது, பிளேட்டு திரும்ப அப்படியே வருது, நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க திரும்பி அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க, என்ன இருக்குது அதில், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அது சாப்பிட்ருக்காருன்னு. கடவுள் சாட்சி, கடவுள் சாட்சி சொல்லுவாரா? நிறைய பேர் கடவுள் சாட்சியாக சொல்கிறேன் இல்லையா, வாக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, கடவுள் சாட்சியாக சொல்கிறேன். இப்போ கடவுள் வந்து சாட்சி சொல்லுவாரா என்ன, இல்லை நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். இதை வந்து கேட்பாங்க நாத்திகர்கள், நாத்திகர்கள் தன்னை பகுத்தறிவாளன்னு சொல்லிட்டு அறிவே இல்லாதவங்க, பௌத்திகத்திலேயும் அறிவு கிடையாது, ஆத்மீகத்திலையும் அறிவு கிடையாது, புலன்பமே பிரதானம் வாழ்கிறவங்க, வெறுமனே பொறாமைக்காரர்கள், காழ்ப்புணர்ச்சி உள்ளவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வேணுனே இன்னசன்ட் பீப்புள், வெகுளி வெகுளித்தனமாக இருக்கக்கூடிய ஜனங்களை வந்து குழப்பி விடுறவங்க, குழப்பவாதிகள், கற்பனையாளர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க பக்தர் இடத்துல வந்து, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களே அங்கே கடவுள் இருக்காரா என்ன, அவர் வந்து அவர் சாட்சி சொல்லுவாரா, வந்து கடவுள் சாட்சி ஏதாவது சொல்லும்போது பக்தர் என்ன சொல்லுவார், கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், அப்போ கடவுளை சாட்சிக்கு வர சொல்ல போகிறேன் நம்புறேன், கடவுள் சாட்சி சொல்லுவாரா, கோயிலில் போய் நீ அவருக்கு படைக்கிறிய, பழங்கள் வாங்கிட்டு போகிற, தானியங்கள்லாம் சமையல் பண்ணி படைக்கிறீங்க, என்ன சாப்பிடவா செய்கிறாரு, இதெல்லாம் சும்மா நீங்கள் வந்து கற்பனையாக பண்ணிட்டு, இது வந்து ஒரு ஒரு சென்டிமெண்ட்டாக பண்ணுறீங்க, கற்பனையாக பண்ணுற, இதெல்லாம் உண்மை இல்லை, இது யாரோ வந்து வேணும்னே ஏற்படுத்தினது, இப்படி சொல்லக்கூடிய பெயரளவான தன்னை பகுத்தறிவாளன்னு சொல்லிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. அப்புறம் பொதுவாக ஜனங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி யாரும் எடுத்துக்க சொல்லலையே, பக்த கோயிலில் வந்து பகவான் இருக்காரா, அந்த கோயிலில் இருக்கிற அந்த பகவானுடைய விக்கிரகம், அந்த பகவான் வந்து அங்கே நம்ம படைக்கக்கூடியதை ஏற்றுக்கிறாரா, நம்ம செய்யக்கூடிய பக்தியை ஏற்றுக்கொள்கிறாரா, அவர் கடவுள் சாட்சின்னு சொல்கிறோமே அது உண்மையா, இது வந்து ஜனங்களுக்கு இப்போ நமக்கே சில நேரம் சந்தேகம் வந்துடும். நம்ம பக்தியில் சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா பக்தியை வந்து பக்தியோடைய தத்துவங்களை, கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை, பக்தியினுடைய தாற்பரியத்தை வந்து பிரபுபாவுடைய புஸ்தகங்கள்லாம் படித்து ஆச்சாரியிட்டிருந்து கேட்டோன்னா, பக்தர்கிட்டருந்து கேட்டோன்னா நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனால் பேரளவு பக்தி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, வெளியில் நானும் ஆத்திகன் தான், நானும் நாத்திகன் கிடையாது, நாத்திகனை பற்றி பேச வேண்டியதே இல்லை, அவன் வந்து அவ்வளோதான், ஏன்னா அசுரத்தை அவன் நம்பிக்கை கிடையாது, அதனால குழப்பங்களை வச்சுட்டே இருப்பாங்க. ஆத்திகர்கள் கூட கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு குழப்பம் இருக்குது, ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை வலுவாக இல்லை, வலுவாக இல்லை, சந்தேகம் இருக்குது சில நேரங்களில். நம்ம ஒருவேளை நம்ம தான் படைக்கிறமே, கடவுள் ஏற்றுக்கிறாரா, நம்ம பக்தி பண்ணுறதை ஏற்றுக்கிறாரா, நம்ம செலுத்தக்கூடிய பிரார்த்தனையை வந்து கேட்குறாரு அவர், கடவுள் சாட்சின்னு சொல்கிறோமே அது உண்மையாக சாட்சி இருக்கா அப்படின்னு ஆத்திகர்கள் கூட சந்தேகம் வந்துடும் சில நேரங்களில். பக்தியில் ஆறு மணிநிலையில் இருக்கிறவங்க, பக்தியில் ஆறு மணிநிலையில் இருக்கிறவங்க, பக்குவம் இல்லாமல் இருக்கிறவங்க, பேரளவு பக்தி பண்ணுறவங்க, கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை, பகவத்கீதை பாகவதம் இந்த இதிகாச புராணங்களை படிக்காமல், அதை பற்றி சரியாக கேட்காமல், ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச பக்தி பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை அவ்வளோ உறுதியாக இருக்காது. அதனால தான் பக்தர்கள்ட்டிருந்து கேட்கணும், பக்தர்கள்ட்டிருந்து கேட்கும்போது தான், ஆச்சாரியிட்டிருந்து கேட்கும்போது தான், பிரபுபாத மாதிரி ஆச்சாரியிட்டிருந்து கேட்கணும், அவங்கள பின்பற்றிட்டு இருக்கிற பக்தர்கள்ட்டிருந்து கேட்கணும், பக்தருடைய சங்கத்திலேருந்து கேட்கும்போது தான், சாஸ்திரங்கள் படிக்கும்போது தான், பிரபுபாவுடைய புஸ்தகங்களை படிக்கும்போது தான் நம்ம இதில் வந்து உறுதியாகும். இப்போ கடவுள் வந்து சாட்சி சொல்லுவாரா, சாட்சி கடவுள் சாட்சின்னு சொல்கிறோம், கடவுள் சாட்சியாக சொல்கிறியா, ஆமாம் கடவுள் சாட்சியாக சொல்கிறேன், அப்போ கடவுள் சாட்சிக்கு வருவாரா, ரொம்ப அற்புதமான லீலை நடந்தது, இது வந்து இது கற்பனை சும்மா கதையெல்லாம் இல்லை, சும்மா கதை சொல்கிறாங்க, கற்பனை இதெல்லாம் உண்மை இல்லை,
இப்போவும் நீங்கள் அந்த கோயிலில் போன இந்த அற்புதமான லீலைகளை வந்து பக்தர்கள் உங்கள் இடத்துல சொல்லுவாங்க. ஒரிசா மாநிலத்தில் ரொம்ப அற்புதமான கோயில் கோபால், சாட்சி கோபால், அந்த கோபால் கோபாலன், கிருஷ்ணர் வந்து கோபாலன், பசுக்களை பராமரிக்கிறவர் இல்லையா கோபால், சாட்சி கோபால், அவர் சாட்சி சொல்கிறார் வந்து. அவர் வந்து சாட்சி சொன்னதுனால அந்த ஊரில் வந்து கோபாலுக்கு சாட்சி கோபால்னே பேர். அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே சாட்சி கோபால் தான் போட்டிருக்கும், சாட்சி கோபால் ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன் பேரே சாட்சி கோபால் ஸ்டேஷன் தான். இன்றைக்கும் அந்த கோயில் விக்கிரகம் இருக்குது, ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. இது கதையில் கற்பனையில் உண்மையாக நடந்தது. ரெண்டு பிராமணர்கள், ஒருத்தர் வந்து பெரிய வயதானவர், இன்னொருத்தர் இளம் சின்ன பையன், ரெண்டு பேரும் வித்யாநகரம், இப்போ ஆந்திரா சொல்கிறோம் இல்லையா அது வித்யாநகர். இந்த வித்யாநகரத்தில் இந்த ரெண்டு பிராமணர்கள் விஷ்ணுவுக்கு பக்தி பண்ணுறாங்க, விஷ்ணுவுடைய பக்தர்களாக இருக்காங்க. விஷ்ணுவுக்கு பக்தனாக இருந்து பக்தி செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க ஒரு நாள் தீர்த்த யாத்திரை போகிறாங்க. பல பல பகவான் லீலைகள் நடந்த புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறாங்க. மதுரா, அயோத்தியா, கயா, காசி, பிரயாகை, இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்குலாம் யாத்திரை போயிட்டு அவங்க விருந்தாவனம் வராங்க. கிருஷ்ண லீலை புரிந்த விருந்தாவனம், யமுனா நதிக்கரை, கோவர்தன மலை, கிருஷ்ணர் லீலைகள் பண்ண பல பல இடங்களை வந்து கேசி வதம் செய்த இடம், கிருஷ்ணருடைய ஜென்மபூமி, கிருஷ்ணர் தோன்றிய இடம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த பக்தர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இந்த தீர்த்தாடனம் தீர்த்த யாத்திரையை மேற்கொள்கிறாங்க. யார் ரெண்டு பேரும்? அந்த வயதான பிராமணரும் இளம் பிராமணரும். எந்த ஊர்லேருந்து? வித்யாநகரத்துலேருந்து. இப்போ விருந்தாவனத்தில் வந்து பல பல புனித கிருஷ்ண லீலை பண்ண இடங்கள்லாம் தரிசனம் பண்ணி யமுனா நதியில் நீராடி ரொம்ப சந்தோஷமாக அந்த யாத்திரையை தொடர்ந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து வயதான பிராமணர் இருக்கார்லே, அவர் ரொம்ப வயதானவர், அவருக்கு இந்த இளம் பிராமணர் நிறைய சேவை பண்ணுறார். இந்த சின்ன பையன் இருக்கார் கூட போனார்லையே இளம் வாலிபர், இந்த வாலிப பிராமணர் வந்து அந்த வயதான பிராமணருக்கு நிறைய சேவை பண்ணுறார். அவருடைய லக்கேஜ் எல்லாம், அவருடைய உடைமைகள்லாம் எடுத்துக்கிறாரு, அவருக்கு நிறைய தேவையான நேரத்தில் பிரசாதம் கொடுக்குறாரு, அவரை நல்லா கவனிச்சிக்கிறார். ஏன்னா பெரியவர் இல்லையா, வயதில் பெரியவருக்கு சேவை பண்ணுறார், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணும் இல்லையா. நம்முடைய கொள்கையை வந்து வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது தான், பக்தர்களுக்கு சேவை பண்ணுறது தான். ஸோ இந்த இளம் பிராமணர் வந்து அந்த மூத்த பிராமணருக்கு நல்ல சேவை பண்ணார். ரெண்டு பேரும் வந்து இந்த மூத்த பிராமணருக்கு ரொம்ப சந்தோஷம், வயோதிக பிராமணருக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பையன் மட்டும் இல்லைன்னா என்னால் இந்த யாத்திரையை போக முடியாது, ஏன்னா என்னுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிறான், எனக்கு தேவையான நேரத்தில் பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குறான், நல்லா கவனிச்சுக்கிறான், இந்த வயதான யாரும் சப்போர்ட் இருக்கணும் கூட. இந்த இளம் பிராமணர் கூட வந்ததுனால தான் அந்த வயதான பிராமணர் யாத்திரையை நல்லா எந்த தொந்தரவும் இல்லாமல் பண்ண முடிஞ்சுது. அவர் கூடயே அழைச்சிட்டு போய் அவர் பத்திரமா பார்த்துக்கிட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த பக்தருடைய சேவையில் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டார். இந்த சின்ன பிராமணர், இந்த இளம் பிராமணருடைய சேவையில் இந்த மூத்த பிராமணர். இப்போ ரெண்டு பேரும் விருந்தாவனத்தில் கோபால் விக்கிரகம், கோபாலுடைய விக்கிரகம் அங்கே இருந்தது, தரிசனம் பண்ணுறது அந்த கோயிலில், கோபால் கோயிலில் போய் தரிசனம் பண்ணாங்க. கோபால் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாமம் ஜபிக்கிறாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப எளிமையான பக்தர்கள், கௌரவம் இல்லாதவங்க, அகங்காரம் இல்லாதவங்க, பொறாமை இல்லாதவங்க, பகவான் மேலே ரொம்ப தூய்மையான அன்பு உள்ளவங்க, ரொம்ப நேர்மையான பக்தர்கள், உன்னதமானம். அப்போ அந்த மூத்த பிராமணர் சொன்னார் இந்த இளம் பிராமணர்கிட்ட, நீ எனக்கு செய்த சேவைக்கு நான் எப்படி கைமாறு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நீ என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், எனக்கு சாப்பிட கொடுக்கறது, என்னை தூங்க பண்ணுறது, என்னை அழைச்சிட்டு போகிறது, எனக்கு ரொம்ப பத்திரமா, எனக்கு வந்து நான் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாமல் இந்த யாத்திரையை வந்து நான் நல்லபடியாக போயின்ட்டுருக்குன்னா, இந்த யாத்திரை நல்லபடியாக நடந்துட்டுருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம், உன்னுடைய சேவைக்கு நான் என்ன கைமாறு பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், என்னுடைய மகளை வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்னுடைய மகளை வந்து நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு. உடனே இந்த இளம் பிராமணர் சொல்கிறார், நான் எந்த எதிர்பார்த்து செய்ய உங்களுக்கு சேவை பண்ணலை, நீங்கள் ஒரு வைஷ்ணவர், ஒரு பிராமணர், உங்களுக்கு சேவைப்பட்டது எனக்கு பாக்கி கிடச்சிருக்கணும், ஸோ நான் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எனக்கு எந்த தேவையில்லை, எனக்கு வெறுமனே உங்களுக்கு சேவை பண்ணும் அவ்வளோதான், இல்லை இல்லை நீ வந்து உன்னுடைய பெருந்தன்மையினால உன்னுடைய பணிவுனால நீ எதுவும் எதிர்பார்க்கறது இல்லை, ஆனால் உனக்கு நான் எதாவது செய்யணும், அதனால் என்னுடைய மகளை நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படிங்கிறார் இந்த மூத்த பிராமணர். அப்போ இந்த இளைய பிராமணர் சொல்கிறாரு, அது நடக்கிற விஷயம் இல்லை, நீங்கள் அதை வந்து இது பண்ண வேண்டாம், அதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ண வேண்டாம், அதை பற்றி நீங்கள் பேச வேணாம், அது நடக்காது, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் பிராமணராக இருந்தால் நீங்கள் பிராமணர்லேயே ரொம்ப வசதி படைத்தவங்க, ரொம்ப பணக்காரங்க, பிராமணர்லேயே ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, நான் பிராமணனாக இருந்தால் ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்துட்டுருக்கேன், என்கிட்ட வசதி கிடையாது, ரொம்ப ஏழ்மை, ரொம்ப ஏழையாக இருக்கேன், அதனால் நான் எப்படி உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் உங்களுடைய அந்தஸ்துக்கு நான் பொருந்த மாட்டேன், உங்களுடைய அந்தஸ்துக்கு நான் பொருத்தம் ஆகாது, அதனால் இந்த முயற்சியை வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறார் அந்த இளம் பிராமணர்.
இந்த மூத்த பிராமணர் சொல்ற இல்ல இல்ல, இந்த அந்தஸ்து இதெல்லாம் கௌரவம் எல்லாம் எனக்கு கிடையாது, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், என்னுடைய மகள் நான் யார் கல்யாணம் பண்ண சொல்ல கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உனக்கு வாக்கு தரேன், என்னுடைய மகளை நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். திரும்பி இந்த இளம் பிராமணர் சொல்றாரு, வேணாம், நீங்கள் வந்து நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம், உங்கள் மகள்கிட்ட கேட்கணும், உங்கள் மகன் உங்களுக்கு மூத்த மகன் இருக்கான் அவன்கிட்ட கேட்கணும், உங்கள் மனைவிகிட்ட கேட்கணும், உங்கள் உறவினர்கிட்டலாம் கேட்கணும், எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு இது, நீங்கள் டபார்னு எடுத்து சொல்கிற முடிவு இல்லை, அவங்கள நீ கலந்து பேசி சொல்கிறதா நல்லதுன்னு எனக்கு படுது, அதனால் அவங்ககிட்ட கலந்து பேசிட்டு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இளம் பிராமணர். திரும்பி மூத்த பிராமணர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் செய்கிறதா முடிவு, என் மகள் என் முடிவு கட்டுப்படுவாங்க, என் குடும்பத்தாரும் நான் முடிவு எடுத்துட்டு அதை கட்டுப்படுவாங்க, நான் இந்த கோபால் சாட்சியாக சொல்கிறேன், இந்த விருந்தாவனத்தில் தாமத்தில் இருக்கோம் நம்ம, இது இங்கே கோபால் இருக்கார், கோபால் விக்கிரகம், இந்த கோபால் விக்கிரக சாட்சியாக சொல்கிறேன், என் மகளை நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், கோபால் தான் சாட்சி. திரும்பி இந்த இளம் பிராமணர் சொல்கிறாரு, நல்லா யோசிச்சுக்கோங்க, ஏன்னா உங்கள் அந்தஸ்து எங்கே, என் அந்தஸ்து எங்கே, உங்களுடைய உங்களுக்கு கௌரவம் இருக்குது, உங்களுக்கு சொந்தக்காரங்க நண்பர்கள் உறவினர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, மனைவி உங்களுடைய மகன் உங்கள் மகள் இவங்களெல்லாம் நீங்கள் கலந்து ஆலோசிக்கணும், ஆனால் நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, இந்த கோபால் தான் சாட்சி, கோபால் மட்டும் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அங்கே பேசிட்டு இந்த யாத்திரையை தொடர்றாங்க. இப்படி விருந்தாவனத்தில் பல இடங்களில் போய் புனித ஸ்தலங்கள்லாம் யாத்திரை பண்ணிச்சு திரும்பியும் வித்யா நகரத்துக்கு வராங்க, திரும்ப அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க, வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாள் இந்த வயோதிக பிராமணர் இருந்தாலே அவர் தன் மனைவியிட்டையும் மகள் குடும்பத்தாரெல்லாம் கூப்பிட்டார், உறவினர்கள் நண்பர்கள் தன்னுடைய மகன் மகள் தன்னுடைய மனைவி எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய தான் வந்து அந்த இளம் பிராமணருக்கு வாக்கு கொடுத்துருக்கார், என் மகளை அவருக்கு திருமணம் செய்து வைப்பேன். அந்த மூத்த பிராமணர் சொல்கிறாரு, நான் யாத்திரையில் வந்து ஒரு பையன் எனக்கு நல்லா சேவை பண்ணார், அவனு நமக்குள்ளே தான் பிராமணன் தான், என் நல்லா கவனிச்சுக்கிட்டான், ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், பகவான் மேலே நல்லா அன்பு பண்ணுறான், நல்ல பக்தி இருக்கு அவனுக்கு, அதனால் அவனுக்கு வந்து நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன், அங்கே வாக்கு கொடுத்துட்டு இங்கே வந்து கேட்குறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. உடனே அந்த பொண்ணுடைய அண்ணனுக்கு பயங்கரமான கோவம் வந்துடும், அப்படி கண்ணெல்லாம் செவந்துடும், என்ன தைரியத்தில் நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் நீங்கள், ஏன் அவனுடைய அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து எங்கே, நம்ம கௌரவம் இங்கே, நம்ம வந்து ரொம்ப வசதியாக வாழ்கிறோம், அவன் ரொம்ப பிச்சைக்காரன ஏழை பரம ஏழை, அவன் அவன் வீட்டில் ஒன்றுமே கிடையாது, தரித்திரம் பிடிச்சவன், அந்த மாதிரி ஒரு தரித்திரம் பிடிச்சவனுக்கு என் தங்கச்சியை நான் ஒருபோதும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் வந்து அந்த பொண்ணுடைய அண்ணங்காரனுக்கு அந்த பெரியவருடைய பையனுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அந்த அந்த பொண்ணுடைய அம்மா இந்த பெரியவருடைய மனைவியும் பையன் கூட சேர்ந்துட்டான், நான் இதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன், எப்படி ஒன்றும் இல்லாதவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், தன் உறவினர்கள்லாம் வந்து அவங்க நம்ம ஸ்டேட்டஸ் என்னது, நம்முடைய கௌரவம் என்ன, அந்த பையன் யார், அந்த மாதிரி ஒரு ஏழை பிராமணருக்காக நம்ம குளத்தில் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இது நாங்களும் ஒத்துக்க மாட்டோம், எங்களையும் மீறி பண்ணால் நாங்கள் வந்து உங்களுடைய உறவை கட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற சொந்தக்காரங்களாம் பயங்கர கோபமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நண்பர்கள் எல்லாரும் எதிரி ஆயிட்டாங்க, தன் மனைவி மகள் அந்த மகன் மூணு பேர் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த பெரியவருடைய மகனும் அந்த அம்மா அவருடைய மனைவி அந்த பொண்ணுடைய அம்மா சொல்கிறா, எங்களை மீறி அந்த பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சா நாங்கள் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்குவோம், நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. இந்த பெரியவருக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஆயிடுச்சு, ஏன்னா பகவான் முன்னாடி கோபால் முன்னாடி நான் வாக்கு கொடுத்துருக்கேன், என்றைக்கு நம்ம வாக்கை காப்பாற்றணும், அது மட்டும் இல்லை ஒரு வைஷ்ணவர் ஒரு கிருஷ்ண பக்தர் ஒரு பிராமணர் அவர்கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அப்போ என் வாக்கை காப்பாற்றலைன்னா எப்படி அது, அது பகவானுக்கு பக்தர்களுக்கே அது அவமானமாயிடும், பக்தருடைய லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஏமாற்றுவாங்க அப்படின்னு பக்தர்களுக்கு பக்தர்களை வந்து குறை பேச ஆரம்பிச்சிருவாங்க, பிராமணன் வாக்கு மீறக்கூடாது, வாக்கை காப்பாற்றணும், அதே சமயத்தில் என் குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம், என்னுடைய மகன் மனைவி எல்லாம் தற்கொலை பண்ணிக்குவேன்னு பயமுறுத்துறாங்க, அவங்கள இழக்கவும் முடியாது, உறவினர்கள்லாம் வேறு கோச்சின்னு போயிட்டாங்க, ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த பிராமணருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ தன்னுடைய வாக்கை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணை எப்படியாவது இவங்களெல்லாம் பகைச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா, இல்லை இவங்க உடலை விட்டுடுவேன் செத்து போயிடுவேன்னு பயமுறுத்துறாங்க அந்த பெண்ணுடைய அம்மாவும் அண்ணனும், அவங்கள இறந்து போயிட்டா என்ன பண்ணுறது, இந்த பையனுக்கு கொடுத்த வாக்கை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன், எப்படி கோபாலன் வந்து இந்த சூழ்நிலையில் என்னை காப்பாற்ற போகிறாரு, கோபாலா கிருஷ்ணா நீ தான் எனக்கு உதவி செய்யணும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடி காப்பாற்றுறதுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப மனவேதனைப்பட்டு அழுகிறார் அந்த பெரியவர்.
அதே சமயத்துல கொஞ்ச நாள் இந்த இளம் வாலிபர், இந்த சின்ன பிராமணர் இருக்கார் இல்லையா, அந்த இளம் வாலிபர், அந்த இளம் பிராமணர் அவர் அவங்க வீட்டுக்கு வர்றார். வந்து அந்த பெரியவரை சந்திக்கிறாரு. நீங்க யாத்திரையில சொன்னீங்க உங்க மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்கிறீங்கன்னு, பேசிட்டீங்களா வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு வீட்டுக்கு வந்திருக்க சமயத்துல அவங்க உறவினர்கள் அந்த பெண்ணுடைய அம்மா அண்ணன்லாம் பயங்கர கோபமா வந்து அந்த பிராமணன் அந்த இளம் வாலிபர்ட்ட சண்டை போடுறாங்க. அந்த இளம் பிராமணர்கிட்ட, நீ வந்து எங்க அப்பாவை யாத்திரை கூட்டிட்டு போய் என்னுடைய கணவரை யாத்திரை கூட்டிட்டு போய் அவர் மனதை நீ கெடுத்துட்ட, நீ அவருக்கு சேவை பண்ற மாதிரி நடிச்சு நீ வந்து நீ தரித்திரம் பண்ணும் ரொம்ப பிச்சைக்கார மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க, நீ பணக்காரனாகவும் ஆசைப்படுற, அதனால எங்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டா நீ பணக்காரனாயி எல்லாம் எங்களோட சொத்தலும் அனுபவிக்கலாம், இதுதான் உன் திட்டம் அப்படின்னு கண்ணா பின்னா திட்டுறாங்க. அவர் நான் சொல்றாரு, நான் அப்பவே சொன்னேன் அவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய தராதர வேற, என் தராதர வேற, உங்களுடைய அந்தஸ்து வேற, என் அந்தஸ்து வேற, உங்க அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது, அதனால ஒருக்க கூடி நீங்க கேட்டுக்கோங்கன்னா நான் இவரு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தே ஆவேன்னு சொன்னாரு. அவர் சொன்னனால தான் நான் வந்து கேட்டேன், இல்லை இல்லை எங்க அப்பா அப்படி ஒன்றும் சொல்ல கிடையாது, அவர் ஏதோ ஞாபக மரத்தில் சொல்லிட்டாரு, இல்லை அவர் நிதானமில்லாத நேரத்தில் அவர் வந்து ரொம்ப மயங்கிய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ நீ சூழ்ச்சி பண்ணி அவர் சொன்னதாக சொல்கிறேன் அப்படின்னு பயங்கரமான த்ரெட்டன் அவர் ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவருக்கு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சண்டை போடுறாங்க அவர்கிட்ட. அந்த பிராமணனுடைய பையன் ஒரு பெரிய தடி எடுத்துன்னு வர அவனை அடிக்கிறதுக்கு, இங்கே என்ன தைரியம் இருந்தால் ஓ அந்தஸ்தேனே, எங்கள் அந்தஸ்தேனே, என்ன தைரியம் இருந்தால் எங்ககிட்ட நீ பொண்ணு கேட்க வருவேன், எங்க சொத்தை அனுபவிக்க தான் என்னமா அப்படின்னு ஒரு பெரிய தடி எடுத்துட்டு அடிக்க வர்றான் இந்த பெரியவருடைய பையன், இந்த பொண்ணுடைய அண்ணன். இந்த பிராமண பையன் என்ன பண்ண, உயிருக்கு பயந்து ஓடி வந்துட்டான், வீட்டை விட்டு ஓடி வந்து நேராக பஞ்சாயத்துக்கு போயிட்டான். ஊர் பஞ்சாயத்தில் போய் பெரியவர்களெல்லாம் கூப்பிட்றான், ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இந்த வயதான பிராமணர் இவர் வந்து இவர் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னாரு, ஆனால் இப்போ வந்து கொடுத்த வாக்கு காப்பாத்தல அவர் மீறிட்டாரு, அதனால பஞ்சாயத்தில் முறையிடுறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் தான் அது நியாயம் கேட்கணும். அவர் உண்மையில் வாக்கு மீறாதவர் தான், உண்மையானவர் தான், அவருக்கு பகவான் மேல் நம்பிக்கை இருக்குது, பக்தி பண்ணக்கூடியவர், நல்லவர், ஆனால் தன் குடும்பத்தாருக்காக பயந்துக்கிறார், குடும்பத்தார் வந்து ஏதாவது தற்கொலை பண்ணிக்குவாங்களோ இல்லை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து போய் அவங்களுடைய உறவு இழக்க முடியாமல் அதே சமயத்தில் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாது ரொம்ப கஷ்டப்படுறாரு. இல்லை பஞ்சாயத்தில் நீங்கள் தீர்ப்பு சொல்லணும்னு பஞ்சாயத்தில் போய் முறையிட்டார். யார்? அந்த இளம் பிராமணர். தன் பஞ்சாயத்து கூட்டினா, ஊர் பஞ்சாயத்து கூட்டிச்சு, இளம் பிராமணர் இருக்கார், அந்த வயோதிக பிராமணர், அவருடைய மனைவி, அவருடைய மகன், மகள், உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. பஞ்சாயத்தில் கேட்குறாங்க, பெரியவரே நீங்கள் அவருக்கு வாக்கு கொடுத்தீங்களா இந்த மாதிரி உங்கள் மகளை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு? ஆமாம், நான் சொன்னேன், கோபால் சாட்சியாக சொன்னேன். உடனே அந்த பெரியவருடைய பையன் குறுக்கிறார், இல்லை இல்லை இவர் நிதானம் இல்லாமல் சொல்லிட்டாரு, ஆனால் அதை அந்த பையன் பிடிச்சிக்கிட்டு வேணுன்னே எங்களுடைய சொத்தை கொள்ளையடிக்கணும், இவரை மயக்கி இவர் யாத்திரை கூட்டிகிட்டு போய் இவரை மயக்கி இவர்கிட்ட வந்து இவர் நிதானம் இல்லாத இருந்தப்போ இவர்கிட்ட வாங்கிட்டாரு, இந்த மாதிரி வாக்குறுதி வாங்கினதா சொல்கிறாரு, இவரும் தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை, அவனுடைய நோக்கமே வந்து அவன் ரொம்ப ஏழை, தரித்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் திடீர் பணக்கார ஆகணும், அப்போ என்னுடைய தங்கியை கல்யாணம் பண்ணிட்டா அவன் ரொம்ப வசதியாக வாழலாம், எங்கள் சொத்தம் அனுபவிக்கலாம், இதான் அவன் திட்டம், அதனால் இதுக்கு நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு பயங்கரமான பிரச்சனை பண்ணுறாங்க பஞ்சாயத்தில் அந்த பொண்ணுடைய அண்ணன் அம்மா அவனுடைய உறவினர்கள்லாம். பெரியவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன நிலம் வாலிபால் சொல்கிறாரு, இவர் உண்மையாலுமே சொன்னார், கோபால் சாட்சி, பிருந்தாவனத்தில் கோபால் பகவான் கோபாலன் கிருஷ்ணர் முன்னாடி தான் சொன்னார் இவள் மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த பெரியவருடைய பையன் வந்து பிராமணனாக தான், அவன் நாத்திக குணம் உள்ளவன், அவன் நாத்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அப்போ இந்த இளம் பிராமணன் சொல்லி கோபாலே சாட்சியாக இருக்கார். அப்போ இந்த பெரியவருடைய பையன் சொல்கிறான், ஓ கோபால் சாட்சியா, அப்போ அந்த கோபாலை கூட்டிட்டு வா, அந்த கோபாலன் வந்து சாட்சி சொன்னான்னா என் தங்கி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அவனுக்கு என்னென்னா, எங்கே கோபாலன் வந்து சாட்சி சொல்ல போகிறான், கிருஷ்ணராவது விக்கிரகமாவது கோவிலேருந்து வந்து சாட்சி சொல்கிறதாவது, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே கிடையாது, இப்படி சொன்னால் அவன் வேறு வழி இல்லாமல் போயிடுவான், பஞ்சாயத்தும் வீணாக போயிடும், இது எதுவும் இனி நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற தைரியத்தில் அவன் சொல்கிறான், ஓகே நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், அந்த கோபாலன் வந்து சாட்சி சொன்னான்னா என் தங்கியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அப்போ நான் சம்மதிக்கிறேன். ஏன்னா இந்த பிராமணர், இளம் பிராமணருக்கு பகவான் மேலே முழு நம்பிக்கை உண்டு, ஒரு தூய்மையான கிருஷ்ண பக்தர். நீங்கள் வார்த்தையில் சொன்னால் பார்த்தா எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்து நீங்கள் அப்பா பையன்லாம் கையெழுத்து போடுங்க, இந்த மாதிரி கோபாலன் சாட்சியாக வந்து சொன்னார்னா என் தங்கையை என்னுடைய மகளை இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எழுதி கையெழுத்து போட்டு பஞ்சாயத்தில் கொடுங்க, நான் கோபாலனை சாட்சிக்கு அழைச்சிட்டு வரேன், கோபாலனை கூட்டிகிட்டு வரேங்க. இந்த பெரியவருடைய பையன் சிரிக்கிறான், ஏன்னா முட்டாளாக இருப்பேன் போல, கோபாலனாவது சாட்சி, நான் எழுதி தரேன் உனக்கு, நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன்,
இந்த பையன் போய் கோபாலனை சாட்சி காழிச்சிருந்து கோபாலன் வந்து சாட்சி சொன்னான்னா என் தங்கையை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார். இந்த பிராமணர் வந்து பஞ்சாயத்துக்காரங்கிட்ட சொல்லிட்டு நான் போய் கோபாலனை அழைச்சிட்டு வரேன், அழைச்சிட்டு வந்து அவரே சாட்சி சொல்ல வைக்கிறேன், அப்பயாவது நீங்களா நம்புவீங்களா? சரி, ஊர் ஜனங்களும் நம்புறாங்க, பஞ்சாயத்து தலைவர்கள் ஊர் ஜனங்களாக சொல்கிறாங்க, சரி கோபாலன் வரட்டும், ஏன்னா கோபாலன் முன்னாடி தான் நீங்கள் உங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ரெண்டு பேர் யாத்திரை போனீங்க, யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய், ஏன்னா அங்கே யாருமே இல்லை, நாங்கள் கோபாலன் தான் இருந்ததாக சொல்கிறீங்க, அந்த கோபாலன் வந்து கிருஷ்ணன் வந்து சாட்சி சொன்னார்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு பஞ்சாயத்தில் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பிராமணர் வந்து திரும்ப வித்யா நகர்லேருந்து விருந்தாவனத்துக்கு யாத்திரை வந்தார். இந்த இளம் பிராமணர் வந்து கோபால்கிட்ட வந்து பேசுகிறார், விருந்தாவனத்தில் கோபால் விக்கிரகத்துக்கிட்ட, கோபாலா ஓ முன்னாடி தான் அந்த பிராமணர் வாக்கு கொடுத்தார், அவர் உன்னுடைய பக்தர், அந்த பக்தருடைய வாக்குறுதி பொய்யாகக்கூடாது, நீ தயவுசெய்து வந்து சாட்சி சொல்லணும், எங்களுடைய இந்த பிரச்சனையை நீ தீர்த்து வைக்கணும், நீ முன்னாடி தான் அவர் வாக்கு கொடுத்தாரு, அவருடைய மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நான் கேட்டேனா, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு, என்னுடைய அந்தஸ்து எனக்கு என்னென்னு தெரியும், நான் அவர்கிட்ட வந்து கல்யாணம் அவருக்கு அதுக்காக நான் எதிர்பார்த்து நான் சேவை பண்ணலை, நான் அவருக்கு சேவை பண்ண அவருக்கு எனக்கு பொன் கொடுப்பாரு பொருள் கொடுப்பாரு மகளை கல்யாணம் பண்ணி வைப்பார் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையிலே நான் ஒரு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணேன் ஒரு பிராமணருக்கு சேவை பண்ணேன், ஆனால் அவராக தான் சொன்னார் உங்கள் முன்னாடி உங்களை சாட்சியாக வச்சு சொன்னார், ஸோ நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த இளம் பிராமணர் போய் கிருஷ்ணாட்ட பேசுகிறார் கோபால்கிட்ட, என் கோபாலன் சொன்னார் விக்கிரகம் ஏதாவது வந்து சாட்சி சொன்னால் யார் நம்புவாங்க, நான் இங்கே விக்கிரக வடிவில் இருக்கேன், நான் வந்து சாட்சி சொன்னால் நம்புவாங்களா, நீ சாப்பிட்ற பேசுகிற ஏன் நடந்து வர மாட்டியா, விக்கிரகம் நடந்து வர்றது யார் நம்புவாங்க, விக்கிரகமாவது விருந்தாவனத்திலிருந்து வித்யாநகரத்துக்கு நடந்து வர்றதாவது இது யாரும் நம்புவாங்களா அப்படின்னு கோபாலன் கேட்குறாரு. இந்த பிராமணர் எந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு பக்தியில் உறுதியாக இருக்காரு பகவான் பரீட்சை பண்ணுறார். ஏன்னா இந்த பிராமணர் சொல்கிறாரு, நீ பேசுகிற நாங்கள் படைக்கிறதெல்லாம் சாப்பிட்ற, அப்போ நீ நடந்து வர மாட்டியா, பேசுகிற விக்கிரகம் எங்கிட்ட பேசுகிற, நீ நாங்கள் அன்போடு படைக்கிறத ஏற்றுக்கிற, பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி ததகம் பக்தி உபரதம் அஸ்நாமி பிரியதாத்னா, ஒரு இலையோ பூவோ காயோ பழமோ பக்தியோடு கொடுத்தா நான் ஏற்றுன்றேங்க கிருஷ்ணா. இப்போ பகவானே நீங்கள் நாங்கள் படைக்கிறத ஏற்றுக்கிறீங்க, நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறதை கேட்குறீங்க, எங்களுக்கு தரிசனம் கொடுக்குறீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் எங்களால் உங்களால் வந்து சாட்சி சொல்ல முடியாது, சாப்பிட்ற நீங்கள் பேசுகிற நீங்கள் ஏன் உங்களால் நடந்து வர முடியாது, உங்களால் முடியும், நீங்கள் நினச்சா முடியும், இதுதான் நம்பிக்கை பக்தி, தூய்மையான கள்ளங்கபடம் இல்லாத தூய்மையான நம்பிக்கையான பக்தி இந்த பிராமணர் வந்து பகவான் மேலே வச்சிருக்கார். பகவான் விக்கிரக வடிவத்தில் அச்ச அவதாரம்னு பேசணும் இல்லையா, அச்ச அவதாரம் பகவான் விக்கிரக ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார். இந்த விக்கிரக ரூபத்தில் அவதாரம் பண்ணி பகவானுக்கு நம்ம என்ன படைச்சாலும் அதை பகவான் ஏற்றுக்கிறார், இழையோ பூவோ காயோ பழமோ அரிசி கோதுமை தானியம் என்ன சமையல் பண்ணி நம்ம கொடுக்குறோமோ நம்ம பக்தியோடு கொடுக்கும்போது பகவான் ஏற்றுண்டு அந்த போகாவை ஏற்றுக்கிட்டு அதை அவர் அனுபவிச்சுட்டு அதை மகாபிரசாதமாக நம்ம கொடுக்குறார். அது அப்படியே திரும்ப அவருடைய கருணை, இங்கிருந்து போகும்போது போகா வரும்போது கருணை. ஸோ பகவான் அதை பகவானால் என்ன திருப்பி தர முடியாது, பகவான் வந்து எல்லாமே அவர் தான் இந்த பீஜம் அகிலத்தோட விதையும் நானேன்னு சொன்னார் இல்லையா, இந்த அகிலத்தோட விதையும் நானே எல்லாமே என்னிட்டு இருந்தால் தொடங்குது. அப்போ பகவான் ஒரு உணவை சாப்பிட்டு திரும்ப அவருனால கொடுக்க முடியாது என்ன, அது அவருடைய காரணமற்ற கருணை, அதை வந்து மகாபிரசாதம் பிரசாதமாக திரும்ப நம்ம கொடுக்குறார். அந்த பிரசாதம் உட்கொள்கிற கொடுக்கக்கூடிய பகவான் பக்தருடைய பிரார்த்தனையை கேட்டுருக்காரு, அவங்களுடைய வழிபாடை ஏற்றுக்கிறாரு, அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கிறாரு. சில நேரங்களில் பக்தியில் பக்குவமாக இருக்கிற இந்த மாதிரி பக்தர்கள்ட்ட பேசவும் செய்கிறாரு, அப்போ ஏன் நடந்து வர முடியாதுங்கிறது ஒரு கேள்வி. தென் இவருடைய அந்த வைராக்கியம் உறுதி இவருடைய நம்பிக்கை இவருடைய அந்த கள்ளங்கவடம் இல்லாத பக்தி வந்து பகவானுக்கு ரொம்ப கவர்ந்தது. அவர் அது மட்டும் இல்லை, தன் பக்தருடைய வார்த்தை பொய்யாகக்கூடாது. அந்த பெரிய பிராமணர் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு இந்த பேருக்கு, நான் தான் சாட்சின்னு வேறு சொல்லியிருக்காரு, அப்போ நான் சாட்சின்னு சொன்னால் வந்து சாட்சி சொல்லி ஆகணும், சாட்சி எங்க அப்படின்னு கோர்ட்டில் கேட்குறாங்க இல்லையா, இந்த தப்பு பண்ண அவன் சாட்சி எங்கே இருக்கு, நான் சாட்சி அழைச்சிட்டு வா, சாட்சி கொண்டு தான் உன்னை விடுதலை பண்ணுவோம், அந்த மாதிரி சாட்சி சொல்லி ஆகணும். அந்த பிராமணரை வந்து அந்த இக்கட்டான சூழலேருந்து காப்பாற்றணும், அவருடைய வார்த்தை பொய் இல்லை உண்மைதான் அப்படின்னு நான் நிரூபணம் பண்ணணும். இந்த பிராமணரும் கள்ளங்கபடம் இல்லாதவர், இவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் சேவை பண்ணார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். தென் கிருஷ்ணா கோபாலன் சொன்னார், சரி நான் வரேன், நான் கூட வரேன் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எனக்கு பிரசாதம் வேணும், வழியில் நீ எனக்கு போக கொடுப்பியா, ஆ நான் தரேன், அதனால என்ன உனக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன், பழங்கள் காய்கறிகள் பால் பழம் தானியம் அரிசி கோதுமை என்ன கேட்டாலும் உனக்கு குக் பண்ணி தரேன், சரி அப்படின்னா நான் வரேன், எனக்கு வேலை வேலைக்கு நீ போக கொடுக்கணும். பகவான் பூர்ணமானவர், தன்னில் திருப்தி அடையக்கூடியவர்,
அவர் வந்து அவருக்கு பசியோ ஏக்கமோ தாகமோ கவலை எல்லாம் கிடையாது. அவர் இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவருடைய சரீரம் வந்து ஜடம் அல்ல, அவருடைய உடல் வந்து விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த விக்கிரகம் ஐம்பது நாளாக இருந்தாலும் சரி, கல்லாக இருந்தாலும் சரி, அது ஜடமானது இல்லை, அது வந்து ஆத்மீகமானது. பவானி ரூபம் வந்து விக்கிரகம், ஆத்மீகமானது, பகவான் ஆன்மீகமானவர். ஆனால் தன் பக்தரோட அன்பு பரிமாற்றம் பண்ணும்போது அவங்க அன்போடு கொடுக்கறத சந்தோஷமாக ஏற்றுன்றார். ஸோ இந்த பிராமணர் வர வழியில் அவருக்கு அரிசி பருப்பு கீரைகள் இதெல்லாம் சமையல் பண்ணி பகவானுக்கு போகா கொடுக்குறார். கொடுத்து அவர் கொடுக்குற பிரசாதத்தை ஏற்றுன்னு அழைச்சிட்டு வர்றார். வரும்போது இவர் முன்னாடி நடந்து போகிறாரு, பகவான் பின்னாடி வராரு. கொழுசு சத்தம், கொழுசு சத்தம் கேட்டுட்டே இருக்கு, நடந்து வர்றார். ஊர் எல்லாம் வந்தோடனே சத்தம் நின்றுடுது. திரும்பி பார்க்குறாரு, பகவான் நின்றுட்டார், அப்படி இடுப்பில் கை வச்சு நின்றுருக்கார். சரி நீ போய் எல்லாம் அழைச்சிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன், நான் இங்கேயே இருக்கேன், நீ போய் எல்லாம் அழைச்சிட்டு வான்னார். இந்த பிராமணர் ஓடி வந்து எல்லோரும் கூப்பிட்றாரு, பஞ்சாயத்தில் ஊர் பொதுமக்களாக கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கோபாலன் வந்திருக்காரு, சாட்சி சொல்ல வந்திருக்காரு, எல்லோரும் வாங்க. இந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம், கோபாலன் வந்துட்டாரா, உண்மையாலுமே கோபாலன் வந்திருக்காரா, எல்லாருக்கும் உண்மையாலுமே வந்திருக்காரா, உண்மையாலுமே வந்து ஆச்சரியம் இல்லையா. ஏன்னா நம்ம கடவுள், நம்ம யாரும் கடவுளை பார்த்ததில்லை. கடவுள் திடீர் நம்ம முன்னாடி வந்தால் நம்மளால் நம்பவே முடியாது, உண்மையா நிஜமா, உண்மையாக தான் நம்ம பார்க்குறோமா. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுது, கோபாலன் வந்து விருந்தாவனத்துலேருந்து வந்திருக்கிறாரா அப்படின்னு. ஊர் ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் திரண்டு வராங்க. ஊர் ஜனங்க, ராஜா, அவருடைய மந்திரிகள், சேனாதிபதிகள், பிரஜைகள், அந்த பிராமணர்கள் எல்லாரும் திரண்டு, ஊர் பஞ்சாயத்து தலைவர் எல்லாரும் வராங்க. வந்து பார்த்தா கோபாலன் நின்றுருக்கார், உள்ளாங்களை வச்சுட்டு கோபாலன் நின்றுருக்கார். தென் கோபாலன் சொன்னார், எல்லா ஜனங்க முன்னாடியும் அங்கே பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள் எல்லா தரப்பு ஜனங்களும் இருக்காங்க. என் ஊர் பொது ஜனங்க முன்னாடி, பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி, இந்த பிராமணனுடைய பையன் நாத்திகன், அந்த பையன் முன்னாடி, அந்த பொண்ணுடைய அம்மா எல்லாரையும் வாழ வச்சு பகவான் சொன்னார், ஆமாம் இவர் தான் என் முன்னாடி தான் வாக்கு கொடுத்தாரு. இந்த பெரியவர் வந்து என் முன்னாடி தான் இந்த பையனுக்கு வாக்கு கொடுத்தாரு, அவன் பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு, இதோ நானே வந்து சாட்சி சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு பகவான் சொன்னார். பகவான் கோபாலன் பேசினோடனே ஜனங்கள்லாம் அப்படி பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த பெரியவர் அப்படி சாஷ்டங்கமாக தண்ட மாதிரி விழுந்து நமஸ்கரிக்கிறார். திரும்ப திரும்ப தன் கண்கள்லேருந்து வரக்கூடிய கண்ணீரால் அவருடைய பாதங்களை கழுவி ஆராதிக்கிறார். பகவானே, என்ன என்னுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நீங்கள் அங்கிருந்து வந்துட்டீங்களே, என்னுடைய வாக்கை காப்பாற்றணும், நான் என்னை வந்து இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கணுங்கிறதுக்காக நீங்களே வந்திருக்கீங்க, எவ்வளோ கருணை வாய்ந்தவர், எவ்வளோ தெய்வீகமானவர் அப்படின்னு பகவானை குறித்து அவர் ரொம்ப அற்புதமாக புகழ்ந்து பிரார்த்தனை பண்ணுறார். எல்லா ஜனங்களும் சுற்று வட்டாரத்து கிராமத்தில் இருக்கிறவங்க, நகரத்தில் இருக்கிறவங்கலாம் கேள்விப்பட்டாங்க, இந்த மாதிரி விருந்தாவனத்துலேருந்து கோபாலன் வந்திருக்காரு வித்யா நகரத்துக்குன்னதும் எண்ணற்ற ஜனங்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து சேவிக்க வராங்க. அந்த வித்யா நகர மன்னர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் கட்டினார். அன்று முதல் அந்த கோபாலனுக்கு சாட்சி கோபால் திருநாமம். இப்போ நீங்கள் போனாலும் அந்த கோபால் சாட்சி கோபால் தான். எல்லா ஊர்லேயும் கிருஷ்ணா வந்து இப்படி புல்லாங்குழல் வச்சுட்டு ரொம்ப அழகாக நின்றுருப்பார். இங்கே கிருஷ்ணர் மூக்குத்தி போட்டுருப்பார், பயிர மூக்குத்தி. இது ஒரு அற்புதமான கதை. அந்த அந்த ஊரில் அந்த ராஜாவுடைய மனைவி ராணி வந்து வைர மூக்குத்தி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, அந்த வைர மூக்குத்தி வந்து இந்த பெருமாள், இந்த கோபாலன் கிருஷ்ணருக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசை. ஆனால் அந்த விக்கிரகத்தில் மூக்கில் நாசியில் வந்து ஓட்டை இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த மூக்கில் வந்து மூக்குத்தி போட்டால் ஓட்டை போட்டிருக்கணும் இல்லையா. அந்த விக்கிரகத்துடைய மூக்கில் ஓட்டை இருக்கா இல்லையா, இல்லை நான் போய் கொடுத்தா பூஜாரி போடுவாங்களா, ஏற்றுக்குவாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்கன்னு ராணிக்கு ஒரே கவலை. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, இந்த வைர மூக்குத்தியை கோபாலனுக்கு போட்டு அழகு பார்க்கணும். ரொம்ப உன்னதமான பக்தை அந்த ராணி. செல்வ செருக்கு எதுவும் இல்லாமல் ரொம்ப எளிமையான பக்தி பண்ணக்கூடியவங்க. இப்போ அவங்க கனவுல அன்னைக்கு இரவு வந்து கோபாலன் வந்தார். கோபாலன் வந்து சொல்கிறாரு, மகாராணி நான் வந்து ஒரு ஆயர்குல சிறுவன், இடையர்குல சிறுவன், என்னை வந்து அன்னை யசோதா, எங்கள் அம்மா யசோதா அம்மா வந்து என்னை வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு மூக்கு குத்தியிருந்தாங்க, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு காது குத்துனாங்க, மூக்கு குத்துனாங்க. அப்போ யசோதாம்மா எனக்கு மூக்கில் தோடெல்லாம் போட்டு வந்த அந்த மூக்குத்தியெல்லாம் போட்டு விடுவாங்க. அதனால் நீ சந்தேகப்பட வேண்டாம், நீ நாளை காலையில் கோயிலில் வந்து பாரு, என் மூக்கில் அந்த ஹோல்ஸ் இருக்கும், இன்னும் அங்கே வந்து பூஜாரிட்ட சொல்லி இந்த வைரத்தோடு எனக்கு போட சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன், உன்னுடைய வைரத்தோடு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இந்த கோபாலன் வந்து அந்த ராணியோட கனவுல வந்து சொல்கிறாங்க. காலையில் ராணி எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு ராஜாட்ட சொல்லி எல்லோரும் இந்த பரிவாரங்களோட, ராஜா வந்து ராணி அரச மந்திரிகள் பரிவாரங்களோட கோயிலுக்கு வர்றார். கோயில் வந்து பூஜாரிட்ட சொல்கிறார், விக்கிரகத்தை நல்லா போய் பாருங்கள், அந்த மூக்கில் நாசியில் துவாரம் இருக்கா, மூக்கில் ஓட்டை இருக்கான்னு பாருங்கள். என் பூஜாரி போய் பார்த்தாரு, மூக்கில் ஓட்டை இருந்து, ஆமாம் இருக்குது இருக்குது, தென் இந்த வைர மூக்குத்தியை கோபாலனுக்கு போடுங்க. கோபாலன் வந்து விரும்புகிறாரு, இந்த ராணியோடைய சேவையை வந்து அவர் ஏற்றுண்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வைர மூக்குத்தியை வந்து கோபாலனுக்கு போட்டேன். இப்போ நீங்கள் அந்த கோயிலில் போனாலும் அழகாக மூக்குத்தி சேவை சாதிப்பார் பகவான், அது மூக்கு குத்திருப்பார் கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி
இதெல்லாம் கற்பனையோ இல்லை யாரோ வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காரங்க இல்லை குறிப்பிட்டவங்க வந்து பண்ணி வச்சிட்டாங்க, ஒரு நம்பிக்கை உண்டு பண்ணுறதுக்காக பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க வந்து இதை அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத கற்பனைகள்லாம் பண்ணிட்டு பதட்டுறவங்க இருக்காங்க பகுத்தறிவாளன்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் உண்மையில் வந்து இது எல்லாமே நடந்தது. இது வந்து வெறும் 500 வருஷங்களுக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை வந்து நித்யானந்த பிரபு வந்து யாத்திரை போகும்போது இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணார். அப்போ 300 காலத்தில் இந்த லீலை நடந்ததை வந்து அங்கே கோயிலில் உள்ள பூஜாரிகள் பக்தர்கள்லாம் சொல்ல கேட்டு அந்த லீலையை வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி நித்யானந்த பிரபு பக்தர்களுக்கெல்லாம் சொல்கிறார். சைத்தன்ய மகாபிரபுங்கெல்லாம் வந்து யாத்திரை வந்தபோது அவங்க சொல்கிறார். அதனால் கோயில் உள்ள விக்கிரகம் அர்ச்ச அவதாரம், அது கல்லோ சிலையோ மண்ணோ இல்லை மரமோ கிடையாது. பகவான் வந்து அர்ச்சா மூர்த்தியாக அங்கே நம்முடைய சேவையை ஏற்றுக்கிறார், நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு சரணாகதி பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு நம்மகிட்ட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். நம்ம கொடுக்கூடிய நிவேதனத்தை அன்போடு கொடுத்தா அதை ஏற்றுக்கிறார். அன்பு இல்லாமல் கொடுத்தா ஏற்றுக்க மாட்டார். அன்பு இல்லாமல் பக்தி இல்லாமல் நீங்கள் விருந்தே கொடுத்தா கூட பகவான் ஒரு பறிக்கையிலேருந்து எடுத்துக்க மாட்டார். அதே சமயம் அன்போட பக்தியோட ரொம்ப எளிமையாக பணிவாக ரொம்ப அடக்கமாக பகவானுக்கு சேவை பண்ணால் பகவான் அதை ஏற்றுக்கிறார். ஸோ பகவான் வந்து விக்கிரகம், அந்த விக்கிரக கோயில் இருக்கக்கூடிய விக்கிரகம் வந்து அர்ச்சாவதாரம். அவர்னால் பேச முடியும், அவர்னால் நடக்க முடியும், அவர்னால் கேட்க முடியும், அவர்னால் சாப்பிட முடியும். ஒரு பகவானுடைய அவதாரம் என்னென்ன லீலைகள்லாம் பண்ணுமோ அது எல்லாமே அர்ச்சாமூர்த்தினாலையும் பண்ண முடியும், அது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இந்த மாதிரி எண்ணற்ற லீலைகள் வந்து எண்ணற்ற புராணங்களில் எண்ணற்ற கோயில்களில் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அதனால் நம்ம வந்து நம்பிக்கை, பகவான் மேலே நம்பிக்கை வச்சு பகவானை சரணாகதி பண்ணி ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த மாதிரி பக்தி பண்ணே வந்தால் நம்மளும் அந்த பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும். நம்மளும் அந்த அளவுக்கு நம்மளை உயர்ந்து நம்ம இப்போ வந்து ஆரம்ப நிலையில் பக்தி பண்ணுறோம் இல்லையா, பக்தியில் பக்குவமான நிலையில் வரும்போது அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆ கரெக்ட், நம்ம சேவையை பகவான் ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது, ஆச்சாரியனுடைய அனுகிரகம் குருவோடைய கருணையினால இதெல்லாம் நம்ம பகவான் வந்து காமிச்சு கொடுப்பார். நம்மளால் உணர முடியும் கோயிலில் பகவான் இருக்காரு, என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கிறாரு, என் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணுறாரு, கலியுகத்தில் நாம ரூபத்தில் இருக்காரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த நாமம் ஜபிக்கும் போது பகவானை உணர முடியும், பிரசாதம் சாப்பிடும்போது பகவானை உணர முடியும், தண்ணி குடிக்கும்போது பகவானை உணர முடியும், சந்திர சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்கும்போது பகவானை உணர முடியும். இந்த பூமியில் யாராவது அதி அற்புதமான அசாத்தியமான திறமைகளை வெளிப்படுத்தினா அதுவும் பகவானை பார்க்க முடியும். இப்படி எங்கும் பகவான் வியாபிச்சிருக்கிறத நம்மளால் உணர முடியும். நம்ம ஆச்சாரியனுடைய வழி பின்பற்றி அப்படியே பக்தி பண்ணிட்டு வந்தேன். ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜெய்.